ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கேட்டார், சார் நானும் எவ்வளையோ முயற்சி பண்றேன், என் வைஃபுக்கு முன்னே வர மாட்டேன் சார். அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட பேஷன்ஸ் வரப்ப செக்ஸ்ல ஈடுபடுறதுக்கு எது பெஸ்ட் பொசிஷன் சார் கேட்பாங்க. உங்க மிஸ்ஸஸ்ல எந்த மாதிரி ஓர்பே டெக்னிக்ல ஈடுபட்டா அவங்க மோச்சஸ் படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடணும். அது நீங்க மெதுவா பொதுவாக கத்துக்கணும். அவங்க உடம்பு பூரா எரோஜன ஜோன்ஸ் இருக்கு, ஆனா எல்லாருக்கும் எல்லா ஜோன்லயும் எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு காது மெதுவா தொட்டா ஃபீலிங்ஸ் வரலாம், ஒருத்தருக்கு முதுகு ஜென்டலா தட்டி விட்டா வரும், ஒருத்தருக்கு படுத்துக்கிட்டு முத்தம் கொடுத்தா ஃபீலிங் வரும், இன்னொருத்தருக்கு நின்றுட்டு முத்தம் கொடுத்தா ஃபீலிங் வரும். ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் தன்னுடைய பெட்ரூம் பிரைவசியில தனிமையில எது பண்ணாலும் தப்பு கிடையாது. உங்களுக்கு எது கிடைச்சா இன்பம் கிடைக்குமான்னு நீங்க தானே கண்டுபிடிச்சு அவருக்கு சொல்லணும். நீங்க சுகம் அனுபவிக்கிறோம்னா நீங்களும் அதை உதவி செய்யணும். செக்ஸ்ல கூட ஆர்காஸ்மிக் ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம். இன்பம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அறிகுறி, அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் தேவை. அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மிஸ்டேக் பண்ணி தான் கத்துக்கணும். ஹெல்ப் ஹெல்ப் புக் படிக்கிறனோ, என் ஃப்ரெண்டை கேட்கறனோ, இல்லைன்னா ப்ளூ ஃபிலிம் பார்க்கறனோ, அது மாதிரி பார்த்து அதே மாதிரி காப்பி பண்ணாதீங்க. சில நாட்களுக்கு முந்தி ஒரு ஜோடி வந்தாங்க என்கிட்ட. ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கேட்டார், சார் நீங்கள் சொல்கிறீங்க, நிறைய டாக்டர் சொல்கிறாங்க ஃபோர் பேல ஈடுபடு, உங்கள் மிஸ்ஸஸை தூண்டி விடுங்க, அங்கே உணர்ச்சி வசப்பட்ட பிறகு தான் நீங்கள் செக்ஸில் சேருங்கன்ட்டு. நானும் எவ்வளையோ முயற்சி பண்ணுறேன், என் வைஃபுக்கு முன்னே வரமாட்டேன் சார், அவங்களுக்கு லூப்ரிகேஷனாக வரமாட்டேன், எனக்கு ஒன்றும் புரியலை என்ன செய்யறதுன்ட்டு. சார் நீங்களே கேளுங்க அப்படின்னார். அந்த அம்மாவை கேட்டேன், என்னம்மா சொல்ல முடியுமான்ட்டு. சார் எனக்கும் தெரியல சார் என்ன பண்ண முடன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்ல மாதிரி இது பொம்பளைங்க சமாச்சாரம், நாங்கள் சொல்லக்கூடாது, ஆனால் கண்டுபிடிச்சிக்கணும். அப்படியே தான் சார் அப்படின்றாங்க. இன்னொன்று சொன்னாங்க, ஏன் சார் அவர் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஏதோ மார்க்கெட்டில் இருக்கிற புக்கு எப்படி இப்படி தூண்டு பண்ணுன்ட்டு, இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வாங்கி படிச்சிருக்கார் சார், அவளை படிச்சியும் அவருக்கு தெரியலன்னு நான் என்ன சார் செய்யறது? நம்மெல்லாம் இங்கே புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் சிந்தனை செய்யணும். எந்த செல்ஃப் ஹெல்ப் புக்கும் ஹெல்ப் செய்யாது. செக்ஸை விட்டுடுங்க. சமையலுக்கு இருக்க குக் புக் வாங்குறீங்க இல்லையா, இல்லை நீங்கள் டிவி ஷோவில் பார்க்குறீங்க சூப்பர் குக்கு சூப்பர் செஃப் இதெல்லாம் வந்து அதை பார்த்து அப்படியே பண்ணால் கரெக்டாக வருதா? வராதுப்பா. அது மிஸ்டேக் பண்ணி கற்றுங்கன்னா தான் வரும் இல்லையா. உங்கள் அம்மா உங்கள் பாட்டிக்கெல்லாம் எந்த புக் இருந்தது, எந்த டிவி ஷோ இருந்தது, அவங்க அவங்க அம்மா கேட்டையோ பாட்டி கேட்டால் கேட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்களா பார்த்து கற்றுக்கிட்டாங்க. மிஸ்டேக் பண்ணாங்க, அதுக்கு பிறகு தான் கற்றுக்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு நான் புக்கு வாங்கி புக்கு படித்து அதே மாதிரி பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா ஒருத்தருக்கு சூட் ஆனது மற்றவங்களுக்கு சூட் ஆகாது. ஆங்கிலத்தை சொல்லும் இருக்கு இல்லையா, சொல்லும் இல்லையா, ஒன் மேன்ஸ் ஃபுட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன். புரியுதா? உதாரணம் எடுத்துக்கோங்க, மருத்துவ ரீதியாக நீங்கள் ஒரு மருந்து பெனிசிலின் ஒரு இருக்கு ஊசி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பெனிசிலின் சில கோடிக்கணக்கான மக்களுடைய உயிரை காப்பாத்துறதுக்கு செகண்ட் வேர்ல்டு வாரில் அதுதான் முதல் முதல்ல ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிச்சி போட்டது. ஆனால் இதே பெனிசிலின் சில பேர் உயிரை எடுத்துருக்கு, அனஃபலாக்டிக் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அந்த ஊசி பண்ண டாக்டர் என்ன பண்ணுவார், டெஸ்ட் டோஸ் கொடுத்துட்டு செக் பண்ணி தான் போடணும். அதே மாதிரி தான் ஒருத்தருக்கு எந்த விதமான செயல்பாடில் ஈடுபட்டால் உணர்ச்சிதப்படுவாங்கன்றது நமக்கு தெரியாது. அது நீங்கள் மெதுவாக பொதுவாக கற்றுக்கணும். நீங்கள் உங்கள் மிஸ்ஸஸில் எந்த மாதிரி ஃபோர்பே டெக்னிக்கில் ஈடுபட்டால் அவங்க உணர்ச்சிதப்படுறாங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஈடுபடணும். இதுக்கு டைம் ஆகும். ஆகையினால்தான் வாசாயனர் தன்னுடைய நூல் காமஸ் என்ன சொல்லியிருக்காரு, பல டெக்னிக்ஸை பல விதம் சொல்லி கொடுத்துருக்காருப்பா. எப்படி பல்லால் கிடைக்கிறது, எப்படி நெயில் நகத்தால் கீறுறது, எந்த விதமான கட்டி பிடிக்கிறது, ஆலிங்கனம்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்தில், எந்த மாதிரி கிஸ் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, நம்ம புக்கு அந்த அளவுக்கு படிக்க தேவையில்லை. மெதுவாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து கவனிச்சுவங்க. ஏதோ விதமான செயல்பாடு எடுப்போம் கண்டிப்பாக அவனுக்கு மூடு வரும். அது வரைக்கும் பொறுமையாக இருந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கல்யாணம் ஆன பிறகு ஹஸ்பண்ட் வைஃப் கூட ஒருத்தர் ஒருத்தர் ஒரு இதுக்கு கிஃப்ட் கேட்கணும், ஒரு சாரியை வாங்கணும், ஒரு நல்ல டின்னர் கேட்கணும்னு ஹஸ்பண்டு மூடு பார்த்து தானே அவன் கேட்குறாங்க. அதே தான் ஆணை பொறுத்த வரைக்கும் ஆண் உறுப்பு மட்டும்தான்ப்பா தூண்டலுக்கு தேவைப்படுது மெயினாக சொல்கிறேன் நான். அதுக்கு தூண்டல் கிடச்சுன்னா எல்லா ஆண்களும் போதும், ஆனால் பெண்ணுக்கு அப்படி கிடையாதுப்பா. அவங்க உடம்பு பூரா எரோஜன ஜோன்ஸ் இருக்குது, ஆனால் எல்லாருக்கும் எல்லா ஜோன்லேயும் எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு காது மெதுவாக தொட்டால் ஃபீலிங்ஸ் வரலாம், ஒருத்தருக்கு முதுகு ஜென்டலாக தட்டி விட்டா வரும், ஒருத்தருக்கு வந்து படுத்துக்கிட்டு முத்தம் கொடுத்தா ஃபீலிங் வரும், இன்னொருத்தருக்கு நின்றுட்டு முத்தம் கொடுத்தா ஃபீலிங் வரும், மாதிரி எத்தனையோ இருக்குது. அது நீங்கள் பொறுமையாக
ஸ்ட்ரெஸ் பண்ணி கற்றுக்கணும். இங்கே ஒரு விஷயம் இருக்குது, இது பெண்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா, இது பெண்ணுடைய சமாச்சாரம்னு சொல்லிட்டு டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டில் அதை பார்த்துட்டு. உங்களுக்கு தானே இப்போ உங்களுக்கு இன்பம் தேவைப்படுது, உங்களுக்கு எது கிடைச்சா இன்பம் கிடைக்குமானது நீங்கள் தானே கண்டுபிடிச்சி அவருக்கு சொல்லணும். நீங்கள் சொல்லணும் அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் சுகம் அனுபவிக்கணும்னா நீங்களும் அதுக்கு உதவி செய்யணும். ரெண்டு கையும் ஜாயின் பண்ண தான் கிளாப்பிங் வருது, இல்லை ஒரு கையில் பண்ணால் கிளாப் பண்ண முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசனை செய்ங்க, சிந்தனை செய்யுங்க. அவர் என்ன மாதிரி செய்கிறாருன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஃபர்தராக டெவலப் பண்ணி இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? இது ஆணுக்கு தான் தெரியணும், ஆணுடைய பிறாக கேட்டுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது, உங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிள் இருக்குது, நீங்களும் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தன்னுடைய பெட்ரூம் ப்ரைவசியில் தனிமையில் கதை மூணு பேர் நாலு செவத்து உள்ள எது பண்ணாலும் தப்பு கிடையாது. செக்ஸில் சொல்கிறேன் பொதுவாக, அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் ஏன் தயங்குறீங்க இது ஆண்கள் சமாச்சாரம் சொல்லிட்டு? அப்படி கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக பங்கேற்றுக்கணும் தான் செக்ஸ் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். நான் அமெரிக்காவில் படிக்கிறப்போ ஒரு எங்களுடைய சீஃபுக்கு வந்து ஒரு கேஸ் வந்திருக்கு. ஒருத்தர் வந்து உலகத்தில் கல்யாணம் பண்ணிக்க பல பேர் கேட்டு சுற்றிருக்கார். அவர் கேசனாவான்னு சொல்கிற மாதிரிலாம் அந்த மாதிரி அவர் சொல்கிறார். எங்கள் சீஃப் கிட்ட, சார் நான் எத்தனையோ பெண்ணுக்கிட்ட படுத்திருக்கேன், அவனுக்கு இன்பம் கொடுக்கறதுக்கு எத்தனையோ விதமான டெக்னிக்ஸ் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு பெண்ணுக்கு ஓரல் செக்ஸ், அதில் பலம் கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு விரலை வச்சு தூண்டி விட்டால் பலம் கிடைக்கும். ஒரு பெண்ணுக்கு இந்த பொசிஷனில் செக்ஸ் வச்சால் பலம் கிடைக்கும். இன்னொரு பெண்ணுக்கு பேக் சைடு அந்த பண்ணால் அவன் கிடைக்கும். இது மாதிரிலாம் அதை பண்ணேன் சார், ஆனால் எந்த ரெண்டு பெண்ணுக்குமே ஒரே டெக்னிக் வேலை செய்யலை சார். இப்போ நான் எனக்கு ஐடியாஸே இல்லாமல் போயிடுச்சு சார், இத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், புதுசாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்கு, அது எப்படி நான் சந்தோஷப்படுத்தேன்னு எனக்கு புரியல சார், நீங்கள் சொல்லி கொடுக்கமான்னு கேட்குறாரு. அதனால் என்ன இது என்ன கற்றுக்க வேண்டியது என்ன, எல்லாருக்கும் ஒன்றா சொல்ல முடியாது, அந்தந்த பெண்ணுங்க வெவ்வேறு வித்தியாசமாக இருக்கும். ஆகையினால் தான் நாங்கள் பொதுவாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் உங்கள் பெண்ணோட எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் போலீஸ் ஐடி எடுக்கிறான், ஆதார் கார்டில் எடுக்கிறாங்க, ஒரு அமெரிக்கா போனோம் ஃபாரின் போனோமா விசா ஆஃபீஸ் பண்ணால் பண்ணுறான், ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறான் இல்லையா, கை நாட்டம் விரல் நாட்டம், அதை வச்சு தானே கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் அட்வான்ஸ் அப்பான ரெட்டினல் ஸ்கேன் பண்ணி எடுக்கிறாங்க, அது வச்சு தான் இந்த ஆள் இவரு தான் கண்டுபிடிக்க முடியும், இந்த மனிதன் இவங்க தான்ட்டு. அதனால தான் செக்ஸில் கூட ஆர்காஸ்மிக் ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவோம். இன்பம் கிடைக்கிறதுக்கு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அறிகுறி, அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் தேவை. அந்த ஃபிங்கர் பிரிண்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? மிஸ்டேக் பண்ணி தான் கற்றுக்கணும். அந்த எங்கள் சீஃப் கிட்ட சொன்ன அமெரிக்கன் மாதிரி எல்லாரும் பெண்களுக்கும் ஒரே டெக்னிக் பத்தாது, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கு தேவைப்படுது. அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். அதை வச்சுட்டு அவர் சொன்னார் இந்த மாதிரி செய்யணும், இவர் சொன்னார் அப்படி தான் செய்யணும், இல்லை அந்த புக்கில் எப்படி தான் போட்டிருக்கான். அதனால தான் நிறைய பேர் என்கிட்ட பேஷன்ஸ் வரப்போ செக்ஸை ஈடுபடுறதுக்கு எது பெஸ்ட்டு பொசிஷன் சார் கேட்பாங்கன்னு. நான் சார் நான் சொல்ல மாட்டேன்ப்பா. ஏன் சார், இவ்வளோ பணம் வாங்கியிருக்கேன் சொல்ல மாட்டேன்றீங்களே, சொல்கிறது பார்த்து ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த பொசிஷன் நல்லாருன்னு சொல்லிக் கொடுப்பேன், நீ அதே பொசிஷன் ட்ரை பண்ணுவேன், அது உங்கள் ரெண்டு பேரும் சூட் ஆகாமல் இருக்கலாம் இல்லையா. புரிஞ்சுதா? அதனால தான் நான் புக் எழுதுனா கூட எந்த புக்கிலையுமே இந்த பொசிஷன் சேருங்க சொல்ல மாட்டேன். அது நீங்களாக ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் ட்ரை பண்ணி மிஸ் பண்ணி எது உங்களுக்கு நல்லதாக நீங்களாக கண்டுபிடிக்கணும்ப்பா. இதனால் தயவு செஞ்சு செல்ஃப் ஹெல்ப் புக்கு படிக்கிறனோ, டாக்டர்கிட்ட கேட்கணும், என் ஃப்ரெண்டை கேட்குறனோ, அவங்களுக்கு கேட்குறனோ, இல்லை நான் ப்ளூ ஃபிலிம் பார்க்கறனோ, அது மாதிரி பார்த்து அதே மாதிரி காப்பி பண்ணாதீங்க. உங்கள் ஜோடி யூனிக், நீங்கள் செப்பரேட்டு. உலகத்தில் உங்கள் ரெண்டு பேர் மாதிரி வேறு எந்த ஜோடியும் இருக்க முடியாது. அந்தந்த ஜோடிக்கு செப்பரேட், அவங்க யூனிக்கு. நம்ம மிஷின் பார்ட்ஸ் கிடையாது, அசம்பிளி லைன் மாருதி அசம்பிளி லைன் மாதிரி கிடையாது, ஃபோன் அசம்பிளி லைன் மாதிரி கிடையாது. இயற்கை நம்ம அப்படி போய் இது பறிச்சிருக்கு. புரிஞ்சுதா? ஆகையினால நீங்கள் முயற்சி பண்ணி கற்றுக்கணும். பெண்களுக்கு என்னென்ன சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களை தூண்டி விடுறது எப்படின்னு சொல்லி அது உங்கள் ஹஸ்பண்ட் கடமைன்னு நினைக்காதீங்க. எந்த விதமாக தூண்டி விட்டால் நீங்கள் உணர்ச்சி படுறீங்க, உங்களுக்கு இன்பம் கிடைக்கிறதுன்ட்டு கண்டுபிடிக்கிறது உங்கள் கடமை கூட தான். ஆகினால தான் ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி கற்றுக்க வேண்டியது. அது மாதிரி கற்றுக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே வராது. அப்படி இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன பாருங்கள் ஜோடி, ரெண்டு பேரும் தவிக்கிறாங்க என்ன பண்ணால் பலம் கிடைக்கன்னு சொல்லி. ரைட், முயற்சி பண்ணி பாருங்கள்.